கடற் நாடு கண்டு மலைவேள் அமர்ந்த குமரார் ஒருவர் இல்லை உமையாள் தனக்கு திருமகனே புத்தாடை தந்து ஆள்கொள்வா என்றான் முருகேச விஸ்தாரமான மயில்மேல் ஏறி வர வேண்டும் என்றான் அருகே கதையானது
சான்றோரிடையே பிறவி பிறவி ஆமா நாயக பெற்ற பத்ரகாளி அம்மனுடைய கதையை பாட இருக்கிறோம். மதிய குடைக்கு எப்பொழுது நம்ம பாடுறது எத்தனை நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உரையனா சான்றோர்கள திருமக்கள் வாசம் செய்யக்கூடிய இந்த புவன் குருசி மாநகரிலே அப்பன் வைகுண்ட பரமருளுடைய ஆலயத்து முன்னால என் தாயாக விட்ட பத்ரகாளி அம்பிகை முப்படாதி அம்பிகை மாரியம்மா சந்தனமாரி சடமாறு மாயாண்டி சடலை 21 தெய்வங்கள் 61 குற்றவை இருக்கும் இந்த ஆலயத்தில் நாம் இப்பொழுது சான்றோருடைய கதையை பாட இருக்கிறோம். ஆமா நாங்கள் பாடக்கூடிய கதையிலே எந்த ஒரு குற்றமுறைகள் இருந்தாலும் உங்களுடைய குழந்தையாக நினைத்து எங்கள் 6 பேருக்கு நல்ல ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சக்தி பார்த்தார் நாமல் மட்டும்தானே இருக்கிறோம். உலகத்தை காணவில்லை, செடி கொடிகளை காணவில்லை, எங்கே பார்த்தாலும் பாலைவனமாக இருக்கிறது. இப்படி பாலைவனமாக இருக்குமேயானால் நாம எப்படியா தனித்து வாழ முடியும்? வாழ முடியாது, நம்மளால ஒருவேளை வாழ முடியாது, தனிமையில பெண்ணால வாழ முடியாது பார்த்தீங்களா? என்று சக்தியானவள் இறக்கக்கூடிய நேரத்தில் என்னும் ஒரு பிரமணம் எப்படி உதைக்கிறது? யான பெண்ணே என்று அழைத்த உடனே மன்னனாக ஏற்றுக்கொண்டு
கொண்டாள் பார்வதி. ஆமாம்மா. சரி இருக்கட்டும். மூணாவது வருணத்திலே சரி தனக்கு அண்ணனாக நாராயணமூர்த்தி வந்து உதயமான அண்ணா என்று அழைத்த சரி நாராயணமூர்த்தியோ தண்ணி என்று அழைத்த உலகம் வளரும் என்றவள் அக்னியில இறங்க வேண்டும். அக்னியில இறங்கி வந்தால்தான் நான் உங்களுக்கு கரம் பிடித்து கொடுக்க முடியும். அப்படியே கரம் பிடிச்சு கொடுத்தால்தானே கணவன் மனைவி உலகத்துக்கு சொல்ல முடியும். அம்பிகையானவள் இறங்கும் நேரத்தில் பெருமாள் அழைத்தி அக்னி விட்டு பாருங்கள் என்ற அண்ணன் அழைத்த உடனே ஆதி பராசக்தி வருகின்றார். ஆண்டவன் சிவனை நமஸ்காரம் உலகத்துக்கு
வந்தியோ? அதே மாதிரி உனக்கு ஒரு குழந்தை வேணும். வேண்டும் வேண்டும் அம்மா. நீ ஏன் அந்த குழந்தையே எடுத்துக்கோ என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பிரம்மம் பிரமணம் எப்படி வருகிறது? வருகின்றது கற்றதோ போயிரு நல்ல இருக்க
வேண்டும் என்று சரியென்று சம்மதித்து எட்டு தொழில் வேர்வலை எடுத்து இவர் எட்டு மலை உண்டு செய்த மாதிரி ஏழு கடலாக்கி எட்டு துளி வேர்வு எடுத்தாரு ஏழு கடலா மாற்றினாரு என்ன அங்கேயும் மண் இருந்தாதான முடியும் அதுக்கு மேல வேணும் பாத்தீங்களா எட்டு கடலாம் எட்டு எடுத்து ஆமா தண்ணி எவ்வளவுதான் போக முடியும் அதுக்கு அங்க போனாலும் உலகம் தாக்கு பிடிக்காது இல்ல ஒரு தடுப்பு வேணும் வேணும் பாத்தீங்களா அதனாலதான் அதை சிவன் ஆறு படைத்தார் சரி அப்படி ஏழு கடல்களை படைத்த நேரத்தில் நல்ல கடல அந்த பாம்பளை மெத்தையிலே வச்சமல்லி பெருமாள் வைகுண்டத்தை அமைத்தார் அப்படியே வைகுண்டத்திலே நாராயணமூர்த்தி லட்சுமி அங்கே அமர்ந்திருக்கின்றார் அவங்க உலகத்தை படைக்கக்கூடிய சிவனுக்கு அந்த உலகத்தில வானிட மனுக்களை படைக்க வேணுமே வேண்டும் வேண்டும் அதுக்கும் ஒருத்தர் வேணும் பாத்தீங்களா படைப்புக்கு ஒரு ஆளு வேணும் படைப்புக்கு ஒருத்தர் வேணுமே ஆனால் அவரை யாரு ஏன் படைக்க முடியும் நம்மளை படைக்கிறது வேணா பிரம்மன் தேவை நம்மளை படைக்கிறதுக்கு பிரம்மன் வேணும் கண்ணன் அவரால் தான் முடியும் அப்படியே வைகுண்டத்தில் நாராயணமூர்த்தி இருக்கும் நேரத்தில் தன்னுடைய தொப்பில் கொடியிலே தாமர புஷ்பத்திலே முகத்தோடு பிரம்மன் வந்து உதித்தார் அப்படியே பிரம்மதேவர் உதித்த நேரத்தில் பெரும் அழைக்கை எடுத்து வணங்குகின்றார் உலகத்தை படைக்கதான் ஆண்டவன் சிவபெருமாள் உன்னை பிறவி செய்தார் அதனால் சிவனிடத்தில் சென்று எதை படைக்க வேண்டும் எப்படி படைக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும் சரி என்று நான்கு கடவுளாக விட்டவர் பிரம்மதேவர் கைலாஷ வருகின்றார் கைலாசத்தில் வரக்கூடிய நேரத்தில் படைத்தார்
பகவானுக்கு மிஞ்சினது எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க. பகவானுக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை.
எல்லாமே நான்தான்னு சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியே நான் ஆதிபராக சக்தி அல்லவா? ஆமா, இல்லன்னு சொல்லலாமா? சொல்லலை. இருந்தாலும் ஒளி கொடுக்கக்கூடிய என்னுடைய கண்கள் என்று ரெண்டு கண்களும் பார்த்தால் அதிபரா சக்தி அம்பிகையானவள். ஆண்டவன் உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாரா? இன்றைக்கு பரிசோதனை செய்ய வேண்டும் என்று ஆதிசக்தி விளையாட முடியும். உரிமையோட விளையாட விளையாட முடியும். பார்வதி இரண்டு கண்களையும் ஒத்திய நேரத்தில் உலகம் எல்லாம் இருள்மயமாக இருக்கிறது. இருள் எங்க பார்த்தாலும் இருளாக இருக்கிறது. இருள் மட்டும் ஐயா சூழ்ந்திருக்கிறது. செடி கொடி எதுவுமே அசையவில்லை, ஆடவில்லை, அசையவில்லை. அசையும் ஆயத்தில் பறவை எல்லாம் பறந்தது அப்படியே நிற்கிறது. அலைகடலிலே ஓசை இல்லை. ஆமா, ஓசை இல்லாமல் இருக்கும் போது பார்த்தார் சிவபெருமான். சிவபெருமான் பார்வதி நல்ல நல்ல பாக்குற. ஆமா, இதுக்கு என்ன வழி பண்ண? இதுக்கு என்ன வழி பண்ணியா? நம்மளுடைய நெற்றி கண்ணை திறக்க வேண்டும். திறக்க வேண்டும். எங்க இருள்மயமாக இருக்குமே ஆனால் இருள் உலகத்து மக்கள் விளைக்க மாட்டாங்க. அதனால நம்ம நெற்றி கண்ணை திறக்க வேண்டும். எதுக்கு இரவு பகல் என்று கொடுத்திருக்கிறாங்க? அதனால எப்போதும் இருட்டா இருந்தா தூங்கிக்கிட்டு தான் இருக்கணும். ஆமா, எங்க பார்த்தாலும் ஒரே தூக்கமா தான் இருப்போம். ஆமா, அப்படி என்ன சொல்லி ஈஸ்வரன் விட்ட பகவான் சிவவேறும்
தம்பியே, அப்படியே வேணல் தாங்க முடியல, முடியவில்லை. ஆமா, எத்தனை இருந்தாலும் அக்கினி வெப்பம் உங்ககிட்ட நிக்க முடியுமா? நெருப்பு கிட்ட நெருங்க முடியுமா? முடியாது பாத்தீங்களா? அக்கினி வெப்பம் தாங்க முடியாம ஆண்டவன் சிவனுடைய கண்களை பொத்தினவங்க கண்ணே திறந்த கைகளை எடுத்த உடனே அங்கே முத்து முத்தா வேர்த்து கொட்டுது. வேர்வை, வேர்வையானது வேர்க்கிறது. சரி, அப்படி நெற்றி வேர்வையும் வெளித்த அக்கினிகளை விட்டு எறிந்த. சரி, வெட்டி எறிந்த உடனே சக்தியோட அம்சத்துல அங்க மூணு சக்தி அக்கினிகளை வராங்க. வருகின்றார்கள் மூணு பெண்ணாக வருகின்ற. அப்படி மூணு பெண்ணானவள் அந்த அக்கினிலே எப்படி பிறந்து வர தெரியுமா? Yeah.
சக்தியுடைய அம்சத்திலே முதல் கண்ணில் பிறந்தவள் தாய் முத்தாரம்பிகை. அம்பிகை உச்சி கண்ணில் பிறந்தவள் உச்சினமாகாளி. உச்சினமாகாளி கடை கண்ணில் பிறந்தவள் காளி. காளி அம்மாள் அவன முத பேரு காளி. காளி அதுக்கப்புறம்தான் பத்ரகாளி. பத்ரகாளி இந்த பத்ரகாளியில பேர் கொடுத்தது யாரு தெரியுமா? யாரு யாரம்மா? நம்ம அப்ப நாராயணமூர்த்தி கொடுத்த பேரு. ஆமண்ணே அப்படி காளி என்ற பெயர் கொடுத்த நேரத்தில் காளியாக விட்டவள் மூணு பேர் வந்த பகவானை வணங்கி நிற்கிறாங்க. ஆமாம்மா சாமி, எங்களை பிறவி செய்த காரணம் என்ன? என்ன சாமி சொல்லுங்க. ஏன்னு கேக்குறீங்களா? மூன்று பேர்களும் நீங்க ஒருத்தரா இருக்கணும். இருக்க வேண்டும். ஆமா தனித்துதான் இருக்கணும். வேண்டும் வேண்டும். அப்படியே மூன்று பேரும் ஒரு சக்தியா மாற வேண்டுமே ஆனால் எப்படி சாமி முடியும் என்று? நீங்க ரெண்டு பேரும் அட்டமாக காளியர்களாக அவதரிக்கும் நேரத்தில் அந்த இடத்துல போய் நீங்க இருக்கணும். காளி மட்டும் இப்போ இந்த கைலாசத்தில் இறக்க வேண்டும். வேண்டும் அப்படி என்று சொன்னபடனே தாயாவட்ட காளியம்மா கேட்கிறாங்க, சுவாமி என்னை பிறவி செய்த காரணத்தை கூறுங்கள். அப்படியே அம்மா அவனை எதற்கு பிறவி செய்யணும் தெரியும்? எதற்கு அம்மா? ஒரு பெண்ணு போய் சாதாரண எப்படி நான் வத முடிக்க முடியும்? அது முடியுமா சுவாமி? உன்னால முடியும். உன்னால முடியும் உன்னை பிரவி செய்திருக்கிறேன். இருந்தாலும் நான் பெண்ணா போய் ஒரு பெண்ணை நினைச்சா ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். முடியும் முடியும். இருந்தாலும் அதுக்கு வேண்டிய வரம் வேணும்ல. அப்படி கேக்குறீங்களா? சும்மா போய் எப்படி அழிக்க முடியும் ஒரு மனுஷன? அழிச்சிடலாமே. அதெல்லாம் அழிக்க முடியாது நினைச்சீங்களே? அது நாங்க நினைச்சா அழிச்சிருவோம். ஏமா நீங்க காளியா அனுப்பியம்மா? அதத்தான் சொல்றேன். காளி ஏற்கனவே காளி. காளி நெருப்பு நெருங்க முடியாது. நெருங்க முடியாதுல்ல. ஏற்கனவே காளி. ஆமா காளியா போயாச்சுன்னா உங்களை ஈஸியா அழிச்சிடலாமே. அது அதனால நாங்க கிட்ட வர முடியாது. கிட்ட வர முடியாது இல்ல. ஆமா என் தாயா விட்ட காளியமாக கேக்குறாங்க. எனக்கு மந்திரவாள் கொடுங்க. இருபத்தோரு ஆயுதங்கள் வேணும் என்று கேட்டார். சரி ஆண்டவன் சிவபெருமான் இருபத்தோரு ஆயுதத்தை கொடுத்தார். ஆயுதத்தை வாங்கிக் கொண்டேன் எப்படி வர்றங்க தெரியும்? அம்மா வருகின்ற Hey!
கூடாது. ஆமா, தூங்க நல்லா தொல்ல பண்ண கூடாது, தொல்லப்படுத்த கூடாது. ஆமா, நல்லா நிம்மதியா தூங்கட்டுமா. ஆமா, தூங்கணும். ஒரு 10-11 மணி வரைக்கும் தூங்கட்டுமா. 11 மணி வரைக்கும் தூங்கணுமா? ஆமா. எதுக்கு 11 மணி வரைக்கும் தூங்கணும்? யாரா கண்ணு முழிஞ்சதா? அப்படி கண்ணு முழிஞ்சிருக்காங்க. இருக்கட்டுமே, இருந்தாலும் 11 மணி வரைக்கும் தூங்க கூடாதுப்பா. அப்போ ஒரு 8-9 மணி வரைக்கும் தூங்கட்டுமா. 9 மணி வரைக்கும் அதே அதிகம் தான், அதே அதிகம் தான். 5 மணிக்கு படுத்து தூங்கினாலும் 6 மணிக்கு எந்திரிச்சிரணும். ஓ, 1 மணி நேரம், 1 மணி நேரம் தூங்கினா போதும். தெரிஞ்சுக்கோங்க, என் நேரமும் தூங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நானும் 9 மணி வரைக்கும் தூங்கிருக்கேன். 9 மணி வரைக்கும் தூங்கினீங்களா? அப்படியே பக்கத்து வீட்டுக்கு எதுக்குன்னு டிவி பார்க்க போனாங்க. ஏ, உன் வீட்டுக்காரி எதுக்குப்பா பக்கத்து வீட்டுக்கு டிவி பார்க்க போனோம்? யானா தூங்குனது பார்த்தா? ஆ, நீங்க தூங்குறத பார்த்தா? இந்த மருந்து எப்படி தூங்கலாம்ல? எப்படி எப்படி இருக்கும்? இருந்து தூக்கமா வருது. சோட்டா பீம் பார்க்க வேண்டாமா? என்னது சோட்டா பீம் அப்படின்னா? என்னன்னு பொம்மை பாடு. வேலைக்கு மட்டும் Thank you.
என்ன செய்ய முடியும், இருக்கிற ஒரிஜினல் முடி நாங்க வச்சிருக்கோம். நாலு முடியா இருந்தாலும் எங்க சொந்த முடிப்பா விட்டு என்ன தேய்ச்சி வாடி வந்திருக்கும். இன்னைக்கு இந்த தலைமுடிக்கு அழுதி அன்னையில இருந்து போயிட்டு தானே இருக்கு. இருந்தாலும் தங்கச்சி தலைமுடிக்கு நான் இப்படி சொல்லுவேன், தங்கச்சிக்காண்டி எதை கேட்டாலும் உணர்ந்து கொடுக்கணும் தெரியுமா, கொடுக்கணும். தங்கச்சிக்கு இருந்து இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க, தெரிதான் பாக்கியா இங்க ஒருத்தருக்கு அப்படி தெரியல. ஆமா இங்க காலியாக விட்டவன் சரி வந்து நிக்கல பார்த்தான் நரகாசுர என்ன ஏழு கடலை தாண்டி வர முடியாது பாத்தீங்களா, முடியாது முடியாது. அதே என்னதான் கடலுக்கு அப்புறமா போய் ஒழிக்கிறான். என் தாயாக விட்டவன் தன்னுடைய நாவை எழுத்த ஈயாசக்தி எழுதுகின்ற ஈயாசக்தி எழுதிய உடனே நாவானது வளர்ந்து கொண்டே போகிறது. ஏழு கடலுக்கும் பாலம் அமைத்த அமைத்த அந்த பாலத்தை மேலையும் தாயாவிட்ட காளியம்மா அப்படியே வரக்கூடிய நேரத்தில் தாரகன் பார்த்தா ஆஹா எனக்கு தெரியாமல யாரோ நினைச்சிட்டோ ஏழு கடலையும் தாண்டி ஒரு பெண்ணு வந்துச்சு தன்னுடைய மந்திர வாளாலே அறுத்த அறுக்கக்கூடிய நேரத்தில் தாராமன்னன் சொல்றான் என்ன சொல்கின்ற காளியம்மா என்ன செய்யக்கூடிய சிங்கமாக இருக்க வேண்டும் வேண்டும் என்ற தாரகாமன்னை